வணக்கம். ஐஎம்டி நிறுவனம் புகழ்பெற்ற சினிமா தளங்கள் வந்து ஒவ்வொரு மொழியிலும் எந்தெந்த படங்கள் 300 கோடியை கடந்திருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் தமிழ் திரைப்படங்களில் இதுவரைக்கும் 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன் செய்த திரைப்படங்கள் எது அப்படின்னு ஒரு லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரு சின்ன குறிப்புன்னு போட்டு ஒரு படத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க. அதை பின்னாடி பார்ப்போம் என்னன்னா, தமிழகத்தில் இதுவரைக்கும் 4 திரைப்படங்கள் 300 கோடிக்கு மேலே வசூல் செய்திருக்கு. ஏன்னா கடைசியாக கமல் அவர்கள் நடித்த விக்ரம் திரைப்படம் வெற்றி பெற்று 300 கோடியை நேற்று தான் அது வந்து வசூல் செய்திருக்கு. அதனால் அது 300 கோடி லிஸ்ட்டில் சேர்ந்திருக்கு. 301 கோடி இப்போ வசூல் செய்த விவரங்களை பார்ப்போம். ஏறத்தாழ் 850 கோடிக்கு மேலே வசூல் செய்து 2.2 முதலிடத்தில் இருக்குது. 550 கோடிக்கு மேலே வசூல் செய்த கபாலி திரைப்படம் சூப்பர் ஸ்டார், ரெண்டு படமும் சூப்பர் ஸ்டார், 2.2 சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நடித்தது. கபாலி திரைப்படங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நடித்தது, அது 550 கோடிக்கு மேலே வசூல் செய்து 2ஆம் இடத்தில் இருக்குது. 3ஆம் இடத்தில் 375 கோடிக்கு மேலே வசூல் செய்து இயந்திரன், இதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நடித்தது, 3ஆம் இடத்தில் இருக்குது. 4ஆம் இடத்தில் ஒரு படத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க. என்னன்னா, கீழே குறிப்புன்னு போட்டு அந்த இதில் வந்து குறிப்புன்னு போட்டு ஒரு சில படங்கள் வந்து இது அந்த நிறுவனம் இன்னும் அறிவிக்கலை அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னென்னா, 340 கோடிக்கு தர்பார் வந்து 4ஆம் இடத்தில் இருக்குது. அவங்க வந்து 300 கோடி அந்த படம் கடந்துடுது, அது எத்தனை கோடின்னு தெரியாதனால நிறுத்தி வச்சுருக்காங்க. அதனால் வந்து தர்பார் படம் குறிப்புன்னு போட்டு நிறுத்தியிருக்காங்க. 4ஆம் இடத்தில் ஆக்சுவலி விக்ரம் வந்து இப்போ வந்திருக்கு. 300 கோடி நேற்று கலெக்ட் பண்ணதுனால 300 கோடிக்கு மேலே வசூல் செய்த திரைப்படங்கள் லிஸ்ட்டில் கமல் அவர்களும் சேர்ந்திருக்காங்க. மொத்தத்தில் உண்மையாக வட சுடாமல் உண்மையாக வசூல் செய்த திரைப்படங்கள் இது தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த இது தான் மனோபாலா விஜயபாலன், இவர் வந்து ஒரு நல்ல ட்ராக்கர் எடுத்து போட்டிருக்காரு. ஆக மொத்தத்தில் சூப்பர் ஸ்டார் திரைப்படங்கள் மொத்தம் 3, தர்பாரை சேர்த்தா 4, என கூடிய விரைவில் தர்பாரும் இணைச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கமல் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் 1.